குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னும் லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கேபின் சிக்னஸ்னால் என்னன்னு ஒருத்தர் கேட்டார், அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கேபின் சிக்னஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து ரொம்ப, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார், ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவாங்க, இல்லாட்டா ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. அவே ஃப்ரம் ஈச் அதர் டைம் இருக்கிறதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து டைம் ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் லிமிட்டடாக தான் இருக்கும். இது மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில், ஃபோர்ஸ் சுச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுறச்சியோ இல்லை சின்ன சின்ன காரணத்துக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், லேப்டாப் யார் யூஸ் பண்ணுறதுன்னு சண்டை வரும், இது மாதிரி பல சண்டைகள் வரும். இதை தான் ஜெனரிக்காக சைக்காலஜிஸ்ட் வந்து கேபின் சிக்னஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப காமன். இது வந்து இந்த 4-5 மாதத்தில் வீட்டில் சின்ன சின்ன அப்பா பசங்களுக்கும் அம்மா பசங்களுக்கும் இந்த பசங்களுக்குள்ள நிறைய சண்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தான் நான் கேபின் சிக்னஸ்னு சொன்னேன். இனோவேஷனில் வந்து எப்படி இனோவேட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டே ரெகுலர் ப்ராடக்டை இனோவேட் பண்ணி எப்படி விற்கிறதுங்கிறத பல ஐடியாஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டோரி, நம்ம தமிழ்நாடு குரோன் ஸ்டோரி நான் சொல்கிறேன். சின்னி கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவங்க ஒய்ஃபோட ஒரு கடை ஊரில் வந்து ட்ரெயினில் போகிறச்ச ஒரு பாட்டிலில் எண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அந்த ட்ரெயின் ஜேர்னியில் அந்த பாட்டில் உடஞ்சி போய் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் சீப் ஆகிடுச்சு, க்ளோத்ஸ் எல்லாம் ரூயின் ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு என்ன தோணிச்சுன்னா, நம்ம இதை வேறு மாதிரி பேக்கேஜ் பண்ணால் நல்ல இண்டஸ்ட்ரி இருக்கும்னு நினச்சார். ஸோ சின்னி கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, சாச்சே பேக்கெட்டில் எண்ணெயும் ஷாம்பூவும் விற்க ஆரம்பித்தார். முதல்ல எண்ணெய் விற்க ஆரம்பித்தார், பின்னாடி அவங்க பசங்க அதை ஷாம்புவாக மாற்றினாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி 2 லட்சம் ரூபா லோன் எடுத்தாங்க. அந்த 2 லட்சம் ரூபா லோனில் தான் இந்த பிஸ்னஸை சின்னி கிருஷ்ணன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த லோன் அவர் இறந்து போன அப்புறம் அந்த பிஸ்னஸில் பணம் வரலன்ட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும்னு அவர் பையன் ராஜ்குமார் சொன்னார். அவரோட இன்னொரு பிரதர் அசோக்குமார் இருந்தார். ரெண்டு பேரும் போய் லோனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொன்னபோது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க, நான் லோனெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது, எதோ 2 லட்சத்தை கட்டுங்க, இல்லாட்டா வீட்டை விற்று கடனை கட்டுங்கன்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் இவங்க அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணாங்க. அப்போ தான் வெல்வெட்டுங்கிற ஷாம்புவை சாஷையில் போட ஆரம்பித்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிது. 80s 90s வெல்வெட் ஷாம்புங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. 1994 கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி ரெகுலேஷன்ஸை மாற்றினாங்க. ஸ்மால், அது வரைக்கும் ஸ்மால் ஸ்கேல் செக்டர் தான் வந்து சாட்சேல போட்டு ஸோ ஷாம்பு விற்கலான்னு இருந்தது. 94 யார் வேணால் அதை மாதிரி விற்கலாங்கும் போது இந்துஸ்தான் யூனிலீவரும் பல கம்பெனிஸும் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வெல்வெட்டுங்கிற பிராண்டு கொஞ்சம் குறைஞ்சிது, மற்ற பிராண்டெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிச்சு. அவங்களே நிவாரன் 19 காஃப் சிரப்பும் சாட்சேட்டில் விற்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தாங்க. இதில் 3வது பிரதர் ஒருத்தர் தனியாக மெட்ராஸுக்கு வந்து 15,000 ரூபாயில் தனியாக இதே மாதிரி இன்னொரு கம்பெனியை ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகி எல்டர் பிரதர்ஸோட பெரிய கம்பெனியானது தான் கெவின் கேர். ஸோ கெவின் கேருங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு சிம்பிள் பிகினிங்ஸில் ஆரம்பித்து பெரிய கம்பெனியாக மாறிட்டு இன்றைக்கி செனட்டர் ரோட்டில் ஒரு பெரிய பில்டிங்கில் இருக்குது. இந்துஸ்தான் யூனிலீவரோட கம்பீட் பண்ணது, ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் டாமினேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, சிகேயும் சரி, ரங்கநாதனும் சரி, அவர் பிரதர் குமரவேலும் சலூனை வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பிராண்டு பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. க்ரீன் ட்ரெண்டும் சரி, நேச்சுரல்ஸும் சரி. ஸோ இனோவேஷனுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம இதில் புரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.